கான்செப்டாக பிளான் தான் இது. மை ஹீரோ டேடி ஆன்லைன் எஜுகேஷன் சென்டர் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக எங்கள் டேடிக்கு ஒரு குட்டியாக கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ பண்ணிடலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுவும் அந்த இன்ஸ்டியூட் மூலிமா வந்த இன்கம்மை கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு சர்ப்ரைஸ்டாக ஒரு கிஃப்டை பிளான் பண்ணோம். நம்பர் ஒன் கிஃப்ட் ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட் செக்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு போயிருந்தோம். அதுவும் காஸ்ட்யூம் டிசைன் கம்ப்ளீட் பண்ண ஸ்டாஃபை வச்சு. ஸோ எந்த ஷர்ட் என்ன கலர் என்ன காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ப்ராப்பராக செலக்ட் பண்ணி வாங்கினோம். அகெயின் அசசரி செக்ஷன்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா நம்மளுக்கு நாம் செலக்ட் பண்ண காம்பினேஷன் ட்ரெஸ்ஸுக்கு எந்த அசசரி சூட் ஆகும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண ப்ராப்பரான வேலை ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ ஐ வில் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தர மாதிரி ப்ராடக்ட்ஸாக நான் வாங்கிட்டேன். எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாலெட் செக்ஷன்ஸ் நிறைய செக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எனக்கு பிடிச்ச வாலெட்டை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். எகெயின் வாலெட் வாங்கினதுக்கப்புறம் எகெயின் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா பில்லிங் ப்ராசஸ் தான். சாரி ஃபார் த டிலே. இந்த போஸ்ட் போட ரொம்பவும் டிலே ஆகிடுச்சு. ஸோ சம் கைண்ட் ஆஃப் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. வாய்ஸ் ஓவர் பண்ண டைமே கிடையாது. எகெயின் பில்லிங் செக்ஷன்ஸ் வந்தாச்சு. ஸோ பில் போடுறாங்க, பில் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ ஃபைனல் டாஸ்க் நம்மளால் முடிஞ்ச ஒரு குட்டி சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஸோ எகெயின் பில்லெல்லாம் போடுறதெல்லாம் குட்டி குட்டியாக ஒரு கிளிப்பெல்லாம் எடுத்து மோர் ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எகெயின் பில்லிங் செக்ஷன் முடிஞ்சோடனே நம்மளுக்கான சம் நீடாக ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டோம். ஸோ அவங்கள்ட்ட நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த திங்ஸை பற்றி குட்டி குட்டியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு நம்ம இந்த செக்ஷன்ஸை அவுட் ஓவர் பண்ண வேண்டிய டைமும் வந்துடுச்சு. ஸோ ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கைட் பண்ண ஸ்டாஃப் அவங்களுக்கும் குட்டியாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வரட்டா அப்படின்னு கிளம்பியாச்சு.